மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரண் வலியுறுத்தல் அதிகாரம் 4:10 திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், March 26 இன்னைக்கு என்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், தொலைக்காட்சி தொகுப்பாளர் மற்றும் அரசியல்வாதியும் கூட. அது மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மற்றும் மலையாள படங்களையும் நடிச்சிருக்காருங்க. மேலும் 5 தேசிய திரைப்பட விருதுகளும், 8 நந்தி விருதுகளும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, மது. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, அது மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னட மொழி படங்களையும் நடிச்சிருக்காங்கங்க. அது மட்டுமின்றி 1992 வெளிவந்த ரோஜா திரைப்படத்திற்காக தேசிய திரைப்பட விருதும் பெற்றிருக்காங்க. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷாகிர் ஷேக். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி சிறந்த மாடலும் கூட. மேலும் 2013 மகாபாரதத்தால் மிகவும் பிரபலமானார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, மகாதேவி வர்மா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய இந்தி மொழி கவிஞர், கட்டுரையாளர், ஓவிய கதை எழுத்தாளர் மற்றும் இந்தி இலக்கணத்தின் சிறந்த ஆளுமை படைத்தவரும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அன்னேரி வாஜானி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை, அது மட்டுமின்றி 2015 இந்தியன் டெலி விருதும், 2022 இந்தியன் தொலைக்காட்சி அகாடமி விருதும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிராஞ்ச் மாதவ். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், ராப்பர் மற்றும் நடன கலைஞரும் ஆவார். அது மட்டுமின்றி அவர் முக்கியமாக மலையாள சினிமாக்களில் பணியாற்றி இருக்கிறார். மேலும் பல விருதுகளும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜான்சன். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆவார். அது மட்டுமின்றி பல மலையாள திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். மேலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் ராத்தோர். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆவார். அது மட்டுமின்றி கிரிக்கெட் பயிற்சியாளரும் கூட. மேலும் 1996 முதல் 1997 6 டெஸ்ட் மேட்ச், 7 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும், எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் எங்களோட விஷஸ் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷஸ் நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே, இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் போய் சேரணும்னு சொல்லி ஆகணும். நாளைக்கு என்னென்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கூல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.